இதனிடையே காஷ்மீரில் ஆற்று வெள்ளத்தில் சிக்கிக்கொண்டவர்கள் விமானப்படை ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டனர். ஜம்மு பகுதியில் கனமழை காரணமாக தாவி நதியில் நீரின் அளவு மளமளவென அதிகரித்தது. இதனால் பாலம் கட்டும் பணியில் ஈடுபட்டிருந்தவர்கள் ஆற்று வெள்ளத்தில் சிக்கினர். இதையடுத்து அங்கு சென்ற விமானப்படையினர் ஹெலிகாப்டர் மூலம் தொழிலாளர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். ஹெலிகாப்டரிலிருந்து ஏணிகளை இறக்கி அவர்களை விமானப்படையினர் மீட்டனர். வெள்ளத்தில் சிக்கிய தொழிலாளர்கள் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்படும் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதற் காட்சிகள் இவை. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் காஷ்மீரில் ஆற்று வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டவர்களை விமானப்படையினர் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கும் காட்சியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜம்மு பகுதியில் கனமழை காரணமாக தாவி நதியில் நீரின் அளவு அதிகரித்து வந்தது. இந்த சூழ்நிலையில் தாவி நதியில் பாலம் கட்டும் பணியில் ஈடுபட்டிருந்தவர்கள் அங்கு ஏற்பட்ட ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லக்கூடிய காட்சிகள் இவை. அங்கிருக்கும் ஊழியர் ஒருவர் நீந்து செல்லும் காட்சியையும் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் இந்த பாலம் கட்டும் பணியில் ஈடுபட்டிருந்தவர்கள் ஆற்று வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களை மீட்கும் பணியில் விமானப்படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். விமானப்படையினர் அவர்களுடைய ஹெலிகாப்டரை வைத்து இந்த பாலம் கட்டும் பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்களை மீட்கும் பணிகளை முடுக்கியிட்டிருக்கிறார்கள். ஏணிகள் மூலமாக விமானப்படையினர் கீழே இறங்கி அங்கிருந்து தொழிலாளர்களை மீட்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. அதன் முதற் காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹெலிகாப்டரிலிருந்து ஏணிகளை இறக்கி அவர்களை விமானப்படையினர் மீட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகள் தான் இவை. பாலம் கட்டும் பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தின் காரணமாக அடித்துச் செல்லப்பட்டு அங்கிருந்து ஒரு சில தொழிலாளர்கள் நீந்தி தப்பித்து வரக்கூடிய காட்சிகளையும் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கு பாலம் கட்டக்கூடிய இடத்தில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் காட்சிகள் இவை. அந்த பாலம் கட்டும் பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்களை மீட்கும் பணியில் விமானப்படை ஹெலிகாப்டர்கள் தற்போது ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஹெலிகாப்டரிலிருந்து விமானப்படை வீரர் ஒருவர் கீழிறங்கி அங்கு தொழிலாளர்கள் சிக்கியிருக்கக்கூடிய தொழிலாளர்களை மீட்கும் காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதற் காட்சிகள் இவை. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திலிருந்து வரக்கூடிய முதற் காட்சிகள் இவை. வெள்ளத்தில் சிக்கிய தொழிலாளர்களை ஹெலிகாப்டர் மூலம் விமானப்படையினர் மீட்கும் காட்சிகளை தற்போது நாம் பார்த்தோம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம்.